So hello viewers, welcome back to Janu Home Cooking. இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சூப்பரான ஒரு அவியல் ரெசிபி தான். ஸோ கேரளா ரெசிபிஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே வரேன். ஸோ இது ஒன் ஆஃப் த அவங்களுடைய சிக்னேச்சர் டிஷ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேரளாவில் அவியல் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், மனமாக இருக்கும். அதே போல் நம்ம வீட்லேயும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்ணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சின்ன சின்ன டிப்ஸ் அங்கங்கே சொல்லியிருக்கேன், எதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ப்ளீஸ் நீங்கள் மறக்காமல் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவியல் செய்கிறதுக்காக காய்கறி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இவ்வளோ காய்கறி சேர்க்கணுமா அப்படின்னா எல்லா காயிலையும் ஒவ்வொரு ஃப்ளேவர் இருக்குது. ஸோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா தான் அதே அவியல் அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்ல ரிச்சா உங்களுக்கு இருக்கும். ஸோ ஒரு ஃப்ரெஷ்ஷான கேரட் கட் பண்ணி எடுத்திருக்கேன், உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு. ஸோ ஒரு சின்ன பீஸ் தடியங்க கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது இல்லை அப்படின்னா வெள்ளரிக்காய் கூட நீங்க சேர்த்துக்கலாம். சிலர் புடலங்க ஆட் பண்ணுவீங்க, அதனால கூட கொஞ்சமா நீங்க புடலங்க சேர்த்துக்கலாம். ஸோ அடுத்ததான் மாங்காய் ஒரு ரெண்டு ரெண்டு பீஸ் வச்சிருக்கிறேன். முருங்கைக்காய் தேவையான முருங்கைக்காய் ஒரே ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். கத்திரிக்காய் நான் வந்து சேர்க்கறது உண்டு, அதனால ஒரே ஒரு சின்ன சைஸ் கத்திரிக்காய் வச்சிருக்கிறேன். ஸோ சேனக்கிழங்கு அவியல் அப்படின்னாலே சேனக்கிழங்கு மறந்துடாதீங்க. சேனக்கிழங்கு குட்டி குட்டி கியூப்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே போல வாழைக்காய் இல்லாமலும் நம்ம அவியல் பண்ணவே முடியாது. வாழைக்காயும் சேனக்கிழங்கும் தான் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அடுத்ததா பீன்ஸ் அப்படி பெரிய பெரிய சைஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். காய் வேக வச்சுட்டு தேங்காய் மசாலா ஊற்றுவோம். ஸோ தேங்காய் மசாலாவும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். எவ்வளோ தேங்காய் எவ்வளோ மிளகாய் நீங்கள் சேர்க்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட் வந்து வித்தியாசப்படும். ஸோ அவியல் செய்யும் போது சிலருக்கு ரொம்ப காரமாயிடும், சிலருக்கு தேங்காய் பத்தாமல் போயிடுங்க. ஸோ இந்த ஒரு சின்ன டிப்ஸை மனசில் வச்சுக்கோங்க. தேங்காயும் பச்சை மிளகாயும் கரெக்டாக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் அவியலோட ருசி அப்படியே இருக்கும். நான் ஒரு அரைமுடி தேங்காவை குட்டி குட்டியாக சில் கட் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம். ஸோ அடுத்ததான் தேங்காய் கூட சேர்க்கறதுக்காக ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் சின்ன உள்ளி வச்சுருக்கேன், ரெண்டே ரெண்டு பூண்டு, கொஞ்சமாக சீரகம் எடுத்துருக்கிறேன். ஸோ காய்கறி கூடவே போட்டு வேக வைக்கிறதுக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி வேக வைக்க போகிறேன். ஸோ அடுத்ததான் ஃப்ரெஷ்ஷான தயிர் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். ஸோ அடுத்ததான் தேவையான சால்ட் ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள். ஸோ ஒரு சிலர் ஒயிட்டாகவே சாப்பிட்ணும்னு நினைப்பீங்க, பட் கேரளா ஸ்டைலில் நல்லா செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. ஸோ இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னா அவியல் செய்யும் போது வேறு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் அந்த ஆத்தென்டிக் டேஸ்ட் கிடைக்காது, அவியலுக்கான ருசியே இருக்காது. தேங்காய் எண்ணெய் தான் நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கணுங்க. ஸோ தேங்காய் எண்ணெய் ஒரு மூணு டு நாலு டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கிறேன். ஸோ வெஜிடபிள்ஸ் காய்கறி எல்லாம் போட்டு வேக வைக்கிறதுக்கு ஒரு 150 ml ஒரு பெரிய டம்ளருக்கு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க போதும், அவ்வளோதான். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ வேக வைக்கிறதுக்காக இன்றைக்கி நான் குக்கர் யூஸ் பண்ணி தான் வேக வைக்க போகிறேன். நீங்கள் ஒரு ஓப்பன் பாத்ரூம் இருந்தாலும் கடாயிலையும் எதுலனாலும் வேக வச்சுக்கலாங்க. ஸோ குக்கரில் நம்ம வச்சு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஆஷ் கார்ட் தடியங்கான்னு சொல்லுவோம் பாருங்க, அதை சேர்த்துக்கோங்க. சீனக்கிழங்கு, ரெண்டு துண்டு மாங்காய், கட் பண்ணி வச்சிருந்த பீன்ஸ், வாழைக்காய், கடைசியாக முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ மஞ்சள் தூள், சால்ட்டு, ஃபைனலாக இதை வேக வைக்கிறதுக்காக தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இது லைட்டாக ஒரு மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முருங்கைக்காய் கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க, ரொம்ப கீழே போயிட்டுன்னா தண்ணியோடு சேர்ந்து ரொம்ப குழஞ்சி வேகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இதை கவர் பண்ணி ஸோ மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் வச்சு எடுத்துடலாம். காயை குக்கரில் வேக வச்சாச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். ஸோ சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, தேங்காய் சேர்த்துக்கோங்க, சீரகம், சின்ன வெங்காயம், ரெண்டே ரெண்டு பூண்டு பல் சேர்த்துக்கோங்க, ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க, கொஞ்சமாக தெளிச்சு வேணால் அரைச்சிக்கலாம். தேங்காய் மசாலா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் பாருங்க, ரொம்ப மையாக அரைக்கலை, கொஞ்சம் பரபரந்து அரைச்சிருக்கேன். இப்படி இருந்தால் தான் உங்கள் காய் கூட நீங்கள் சேர்க்கும் போது அவியலோட டெக்ஸ்சர் கரெக்டாக வரும். இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். ரெண்டு விசில் வந்துடுச்சு, காய் நல்லா வெந்துடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ காய் கரெக்டாக குக் ஆகியிருக்கு. எல்லாரோட ஃபேவரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவியல் தான். சாம்பாருக்கு, ரசத்துக்கு, ஸோ எல்லாத்துக்குமே அவியல் வந்து ஒரு பெஸ்ட்டான காம்பினேஷன் சொல்லுவோம். ஸோ விருந்து வீடுகளில் கூட இலையில் அவியல் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு வீட்டில் எல்லாருக்கும் அவியல் செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா
எல்லா காய்கறியில் இருக்கக்கூடிய சத்துக்களுமே உங்கள் பிள்ளைங்களுக்கு கிடைச்ச மாதிரியாக இருக்கும். ஸோ அதனால் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி அவியல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு தேங்காய் சேர்த்துடலாம். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுது அப்படி சேர்த்துருங்க. ஸோ சேர்த்துட்டு காய் உடைஞ்சிடாமல் லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ தேங்காய் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். நம்ம காய் வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துக்கிட்டோம். ஸோ இப்போ ஒன்ஸ் பார்த்துருங்க, உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். ஸோ கொஞ்சம் சால்ட் தேவைப்படுது, சேர்த்துக்கிறேன். ஸோ தண்ணி கரெக்டாக சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப தண்ணி நிற்காது. நம்ம கரெக்டாக ஒரு டம்ளர் தான் சேர்த்துக்கிட்டோம், ஒரு 150 ml தண்ணி தான் சேர்த்தேன். ஸோ சரியாக வந்திருக்கு பாருங்கள், கரெக்டாக வந்திருக்கு. இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ளேமை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு தயிர் சேர்த்துடலாம் ஃபைனலாக. ஸோ புளிக்காத தயிராக இருக்கணும், மாங்காயில் கொஞ்சம் புளிப்பு இருக்கு ஆல்ரெடி, 2 துண்டு தான் சேர்த்துருந்தேன். அதனால புளிக்காத தயிராக கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஸோ தேங்காய்னா அப்படியே ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை உருவி போட்டிருக்கேன். ஸோ ஃபைனலாக சில தாளிச்சு நீங்கள் விடுவீங்க, அப்படி கூட செய்யலாம். இல்லை இப்படியே நீங்கள் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த சூட்டில் தேங்காய்னா அப்படியே நல்லா எல்லா காய்கறியோடு சேர்ந்து திரும்ப நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது மனமாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான கேரளா ஸ்டைல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ சாம்பார், சாப்பாடு, அவியல், ரசம், மோர் இவ்வளோ இருந்தாலே போதும், வேறு எந்த பொரியலுமே அடிஷ்னலாக தேவையில்லை. வேலையும் சிம்பிள் ஆகிடும். எல்லா காய்கறியும் வேக வச்சு தேங்காய் சேர்த்துட்டோம் அப்படின்னா அவியல் சூப்பராகிடுங்க. அதுவும் ஓணம் ஸ்பெஷலாக இந்த அவியல் ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பரான அவியல் நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். ஸோ ரொம்ப எம்மியாக சூப்பராக குக் ஆகியிருக்கு. ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.